குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. சென்னை எழும்பூரில் சொகுசு கார் மோதியதில் 6 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேத்துப்பட்டு பகுதியில் இருந்து எழும்பூர் நோக்கி வேகமாக சென்ற சொகுசு கார் காவல் ஆணையர் அலுவலகம் அருகில் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் ஆட்டோவின் மீது மோதியது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் ஆட்டோவில் சென்ற பயணிகள் சாலையில் நின்றிருந்த ஒருவர் உள்ளிட்ட 6 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து ஏற்படுத்திய காரை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பி ஓடிய மகனையும் தந்தையையும் பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அரசு பேருந்து பணிமனை நிர்வாகம் தனியார் பேருந்துகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காட்டுமன்னார் கோவிலில் இருந்து சேத்தியாத்தோப்புக்கு இயக்கப்படும் தடம் எண் 39 என்ற பேருந்து சேத்தியாத்தோப்பு பேருந்து நிலையத்தில் இருந்து தனியார் பேருந்துகள் சென்ற பின்பு வெறுமனே மீண்டும் காட்டுமன்னார் கோவிலுக்கு மிகவும் மெதுவாக இயக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துகளில் பயணிகள் ஏறுவதற்கு ஆதரவாக மெதுவாக இயக்கி போக்குவரத்து கழகத்திற்கு இழப்பை ஏற்படுத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் பேருந்துக்கு ஆதரவாக செயல்படும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுகவின் 53 ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் KSK பாலமுருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் கெட்டுப்போன 5500 லிட்டர் ஆவின் டிலைட் பால் பாக்கெட்டுகளால் பெரும் நிதி இழப்பை சந்தித்த பால் முகவர்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி பால் முகவர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட சமயத்தில் பால் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேலூர் மற்றும் பாடலூர் ஆவின் பால் பண்ணையில் இருந்து சுமார் 30,000 லிட்டர் பால் பாக்கெட்டுகள் நிவாரணப் பணிகளுக்கு அனுப்பப்பட்டது. கடந்த 17 தேதி பிற்பகலில் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது போக மீதமான 5500 லிட்டர் பால் பாக்கெட்டுகளை குளிர்சாதன அறையில் பதப்படுத்தாததால் கெட்டுப்போனது. கெட்டுப்போன பாலை ஒவ்வொரு முகவரும் குறைந்தது 500 லிட்டர் வாங்கியாக வேண்டும் என அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பெரும் நிதி இழப்பை சந்தித்துள்ள பால் முகவர்களுக்கு இழப்பீடும் ஆவின் பால் பாக்கெட்டுகள் கெட்டுப்போனதற்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் பால் முகவர்கள் சங்கத்தினர் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொடுகம்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராத பட்சத்தில் அரசு அடையாள ஆவணங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 500 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் பொடுகம்பட்டி கிராமத்திற்கு சாலை வசதி, பேருந்து வசதி, மருத்துவமனை வசதி செய்து தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர நிலை நீடித்தால் அரசு ஆவணங்களான குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்போம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் கடந்த 78 வருடங்களாகவே இந்த நிலைமையில தான் இருக்கோம். சாலை வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, அடிப்படை வசதிகளே இல்லை. பாலைந்த சமுதாய குணம் 1988 கட்டினது, இது வரைக்குமே எந்த பயன்பாட்டுக்கும் வரல. ஒரு தெருவிளக்கு இல்லை, தெருவிளக்கு இல்லாமல் ஒரு கோபுரம் லைட் போடுறோம், கோபுரம் லைட்டும் போடல. மயானத்தில் வந்து லைட் வசதி இல்லை, இறந்த பின்னாடி கூட ஒரு உங்களை அடக்கம் பண்ணுறது கூட கரெக்டான ஒரு வசதி இல்லாமல் இருக்கும். எங்களுக்கு அடிப்படை செஞ்சு கொடுக்க இல்லைண்டா. எங்களிடம் உள்ள அரசு ஆவணங்களான ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, வாக்காளர் அட்டை, ரேஷன் கார்டு, இதை அனைத்துமே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்படைச்சிடறோம். எங்களால் இங்கே குடியிருக்க முடியலன்னும் போது அந்த அட்டை எங்களுக்கு தேவையில்லையே.